மலைகளில் வாழ்கிற காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் கிறித்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார். அவர்கள் பிஜேபிக்கு பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு செலுத்த மாட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அவர்கள் நம்மை ஒரு உயிராகவே பார்ப்பதில்லை. ஆகுனா கிளம்பிறாங்க, கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு நடைபயணம். அவர்கூட சொன்னவர்கள் ஒரு நடை வண்டி வாங்கி கொடுங்க, அதை உருட்டிட்டு கூட போட்டோம். நடக்கிறவன் பூங்காவில் போய் நடப்பான், இல்லைன்னா கடற்கரையில் போய் நடப்பான், நடு ரோட்டில் நடந்து போயிட்டு. ஒருத்தர் நடையாக நடந்தார், ஒன்றும் நடக்கலை போயிட்டாரு ராகுல் காந்தி. இப்போ தான் நடந்து மக்களே சந்திக்கிறாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீங்கள் தானே சாமி. ஒரு தம்பி சொல்கிறார் பாருங்க, 4 சீட்டு பிஜேபி வென்றுச்சு அப்படின்னு. அது தனிச்சு நின்றுச்சு, அப்புறம் வென்றுச்சுன்னா பேசலாம். இப்போ தம்பி நடையாக நடந்து வர்றாருல அண்ணாமலை, எங்கே வருவார்னா, ஐயா எடப்பாடி வீட்டுக்கு தான் போவார். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறித்தவத்தை ஏற்றது தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளாக மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்குறது, பாவங்களை மன்னிக்கப்படுது. பாவமே பெரும்பான்மை அவர்கள் தான். சும்மா போய் தேவாலயத்தில் தேவரையர் வாரியர் வாரியன்னு பாடிட்டு கடைசியாக இறைவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு, இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பை ஏற்க வேண்டியது இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தான். உன் மேலே வழக்கு இருக்கா, வா கட்சிப்பா, உன் மேலே கற்பழிப்பாளப்ப, அது நல்லது, வா வா, அங்கிருந்து செஞ்சது இங்கிருந்து செய்யலாம், வா பாதுகாப்பாக செய்யலாம். வேலை திருட்டு வழக்கா, திருட்டு வழக்கா, நீ தான் தேவைப்படுறா, வா. தேடி தேடி பிடிச்சி கட்சியில் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் பிஜேபின்னு என்ன, பாரதியை சொல்லு பார்ட்டின்றான். நாடு நாடாக ஓடி திருந்தால் நாடு ஓடி என்றும் சொல்லலாம், மோடி என்றும் சொல்லலாம், அவன் தான் சொல்றான். நான் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது இல்லை. அப்போ இந்த மாதிரி காமெடிகள்லாம் நமக்கு அவசியப்படுது. ஏன்னா விளைஞ்சி பொதி பறிஞ்சு ஒரு கற்பிணி பெண்ணை கடத்த நெரிச்சு கொண்ட மாதிரி விளைஞ்சு பறிய போகிற பொதியாக இருக்கிற அந்த இதை போய் அப்படி பொக்கலைன்னு வச்சு பேத்து தூக்கி வீசுகிறானு உலகத்தில். டேய், என் நிலத்தில் நீ நிலக்கரி சுரங்க வெட்டிடலாம்டா, மறுபடியும் நிலக்கரி சுரத்தை தூத்துட்டு இருந்தான், விளைநிலமாக மாற்ற முடியாது. எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான்டா. அதில் ஒருத்தன் சொன்னால் இவன் ரொம்ப நல்லவன்டா, எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான். அது மாதிரி இந்த இனம் ரொம்ப நல்ல இனம், எவ்வளவு அடித்தாலும் தாங்கு. பல்நோக்கு மருத்துவமனையாக கருணாநிதி பேர், பொருத்தமான பேர் டாஸ்மார்க்கு கருணாநிதி குடிப்பகம் அப்படி வைக்கணும், வைக்கலாம். சாலையா ரோடா சுடுகாடா, நான் எல்லாத்தையும் மாதிரி கருணாநிதி நாடு, இது கருணாநிதி வீடு, நாடு கருணாநிதி வீடு, அவ்வளோதான். இவங்க ஓட்டு கேட்க வரும்போது பார்த்தீங்கன்னா கட்டி கட்டி பிடிப்பாங்க, ஆரத்தி எடுக்கும்போது அப்படியே நல்லா குழுது பண்ணுவாங்க, அப்போல்லாம் ஆசிட்ட வச்சு மூஞ்சில் ஊற்றிடுவாங்கன்னு பயம் இருக்கிறது இல்லை. அப்போ ஒருத்தர் ரெண்டு பேரும் செஞ்சு விட்டாதானே பயம் வரும். ஆரத்தி எடுக்கும்போதே போட, உண்மையிலேயே கிறித்தவ கைக்குலி ஆர்எஸ்எஸ் தான், உண்மையிலேயே பிஜேபி தான், உண்மையிலேயே சத்தியமா. மணிப்பூர் கலவரத்திற்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவர்களும் எங்களைப் போல மனிதர்கள், ஒரு தேசிய இனத்தின் மக்கள். தமிழர்கள் மனிதநேயவாதிகள் என்பதை தாண்டி அவர்கள் உயிர்மை நேயர்கள். அந்த அடிப்படையில் உலகில் எந்த ஒரு தேசிய இன மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டாலும் அல்லது அழித்தொழிக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக நின்று போர்க்குழல் எழுப்பிய ஒரு இனம் தமிழ் பேரினம் என்பதை வரலாறு நன்கு அறியும். எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் கூட தமிழ் தேசிய இன மக்களின் விடுதலைக்கான போராட்டமாக பார்க்க முடியாது. உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட, அழித்தொழிக்கப்பட்ட தேசிய இனங்களின் உரிமை போராட்டத்திற்கான முன்னத்தி ஏறு ஒரு கொறியீடு என்று தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த மணிப்பூர் மக்களுக்காக, அது குக்கி இன மக்களுக்காக இந்த போராட்டத்தை செய்யும். பாதிப்புக்கு ஆளான மைத்தீன மக்களுக்காகவும் இதை செய்கிறோம்.
எந்த வடிவத்தில் வன்முறை வந்தாலும் அதை அதை ஏற்க முடியாது, அதை ரசித்து கொண்டு இருக்க முடியாது. இப்போது அந்த மணிப்பூரில் எதற்காக கலவரம் நடக்கிறது அதையெல்லாம் தெளிவாக பேசினார்கள். கலவரத்தை இந்த கலவரத்தை அரசு விரும்புகிறது, அதனால் அது நடக்குது. இதுதான் யதார்த்த உண்மை. மாநிலத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா, இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா இந்த கலவரத்தை விரும்புகிறது. ஏன் விரும்புகிறது? கலவரம் நடத்தி இவர்கள் கட்சி வளர்த்து ஆட்சிக்கு வந்தவர்கள். அன்றைக்கு குஜராத்தில் நடந்தது, இன்றைக்கும் காஷ்மீரில் நடக்கிறது, இன்றைக்கும் மணிப்பூரில் நடக்கிறது. அதன் மூல காரணம் நமக்கு வந்து வளக்கொள்ளைதான். காடுகளில் வாழுகிற அந்த மக்களை வெளியேற்றி விட்டு காடை அபகரிக்க வேண்டும், அங்கு இருக்கிற வளங்களை சுரண்டி கொடுப்பது, அதை அவர்களுக்கு பிடித்தமான முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது, இதுதான். சூழியலின் தாய் வங்காரி மாத்தாய் அவர்கள் சொல்கிறது போல, உலகெங்கிலும் கலவரங்கள் போர்கள் நடப்பதற்கு மூல காரணமே வளக்கொள்ளை தான், வள வேட்டை தான். அதான் அதுக்கு காரணம். எப்படி பார்த்தாலும் எண்ணெய் வளம் அல்ல, தண்ணீர் வளம், கனிம வளம், எந்த அடிப்படையில் பார்த்தாலும் வளக்கொள்ளை தான் இந்த வன்முறை கலவரங்களுக்கு, இந்த போருக்கெல்லாம் காரணம். அப்படி மணிப்பூரில் நடப்பதற்கும் வள வேட்டை தான் காரணம். ஆழ்ந்து பார்த்தால் இங்கே மலைகளில் வாழ்கிற, காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் கிறித்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார். அவர்கள் பிஜேபிக்கு, பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு செலுத்த மாட்டார். இங்கே தரைத்தளத்தில் வாழ்கிற மைத்தி இன மக்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிஜேபியினுடைய வாக்காளர்கள். அதனால் அங்கே பழங்குடி மக்கள் சாவதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. இது நமக்கு நடந்தது. ஓய் புயலில் மீன்பிடிக்க சென்ற நமது மீனவ சொந்தங்கள் நடுக்கடலில் சிக்கிக்கொண்டார்கள். 200க்கு மேற்பட்ட பேர் இறந்தே போனார்கள். வலிமை மிக்க கடற்படையை வைத்திருக்கிற இந்த நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்களை, மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணவே இல்லை. உண்ணாவிரதம் இருந்தார்கள், மக்கள் கத்தினார்கள், கதறினார்கள், போராடினார்கள். நாம் கூட அந்த போராட்டத்தில் பங்கேற்று போராடினோம். ஆனால் அவர்கள் எந்த மதிப்பும் அந்த போராட்டத்திற்கு தரவில்லை. காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணவே இல்லை. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து நமது மக்கள் சொன்னார்கள், உயிரற்ற உடலையாவது எங்களிடத்தில் ஒப்படையுங்கள், நாங்கள் ஒரு மரியாதையான ஒரு நல்லடக்கமாவது செய்து கொள்கிறோம் என்று, அதற்காவது அந்த உடல்களை மீட்டு தாருங்கள் என்று கூட கேட்டு போராடினார். அப்பவும் இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை. அதற்கு காரணம் ஒன்றுதான், என் உடன் பிறந்தார்களே, அவர்கள் அத்தனை பேரும் கிறித்தவ மீனவர்கள். அவர்களின் வாக்கு தனக்கு இருக்கப் போவதில்லை, வரப்போவதில்லை என்பதனாலேயே அவர்கள் சாகலாம் என்று அனுமதித்து விட்டனர். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவர்கள் நம்மை ஒரு உயிராகவே பார்ப்பதில்லை, வெறும் ஒரு ஓட்டாகத்தான் மதிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். கடைசியாக தேர்தல் அறிவித்து விட்டது, தேர்தல் வந்துவிட்டது. ஒரே நாளில் 40,000 வாக்காளர்கள், மீனவ வாக்காளர்கள் 40,000 பேருக்கு வாக்கு, அந்த வாக்கு பட்டியலிருந்து தூக்கிட்டார். 40,000 பேரையும் தூக்கிட்டார். நீ இருந்தால் தானே ஓட்டு போடுவ? இது எப்படிப்பட்ட கொடுமையான விளையாட்டு என்பதை நீ ஆழ்ந்து பார்த்தால் தெரியும். குஜராத்தில் இதே தான். குஜராத்தில் எத்தனை நிர்வாணங்கள், எவ்வளவு வன்புணர்வுகள், எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பில் கற்பிணி பெண்ணின் வயத்தை கீறி அந்த குழந்தையை எடுத்து தூக்கி வீசி எரிச்சு சாம்பலாக்கிய கொடுமை குஜராத்தில் நடந்தது. எவ்வளவு காலம் அந்த கலவரம்? நாட்டின் பிரதமராகிவிட்ட பிறகு அவர் இடத்துல பேட்டி கேட்கிறார், இந்த கலவரத்தில் மக்கள் இறந்தபோது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்று. நாம் வேறமாக கார் ஓட்டி கொண்டு போகும்போது குறுக்கே ஒரு நாய்க்குட்டி வந்து விழுந்து இறந்து விட்டால் எப்படி மனவேதனை இருக்குமோ அப்படிப்பட்ட மனநிலை எனக்கு இருந்தது என்று சொன்னார். அவர்கிட்டத்தான் இன்று வரை நாடு இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான வன்புணர்வுகள், படுகொலைகள்,
சொந்த மாநிலத்திலே மக்கள் அகதிகள் முகாமில் அடைத்து வைக்கப்பட்டார்கள், இஸ்லாமிய மக்கள். அப்போ ஊடகவியலாளர் கேட்கிறார், அங்கே என்ன நடக்கிறது என்று. மனித உற்பத்தி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று பேட்டி கொடுத்தவர் தான் நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அவர்கள். மனித குலத்தின் எதிரி என்று சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லிவிடவில்லை, நீண்டகால வரலாறு அதை நிரூபிக்கும், இனி நடக்கப் போவதும் நிரூபிக்கும். பகத்சிங் 23 வயதிலேயே, இளம் வயதிலேயே மரண கயிற்றை முத்தமிட்டு இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்கு இன்னுயிரை இந்த வீரர். அவனிடத்திலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்போவே அவர் பதிவு செஞ்சது, அவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமில்லை, ஏன்னால் அந்த அவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு பெரிதாக ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்று தோன்றுகிறது, எதிர்காலத்தில் இந்திய நாட்டின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக இருப்பார்கள் என்று மட்டும் எனக்கு தோன்றுகிறது என்று பதிவு செய்தார். இது வேறு வடிவத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்து இருக்கிற மதமே பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. தேச ஒற்றுமையை பற்றி பேச தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், வக்கற்றவர்கள் தான் திரும்ப திரும்ப தேச ஒற்றுமையை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கே திடீரென்று இவர்கள் புனிதர்களாகி விடுவார்கள், அவர்களை நாம் நம்ப வேண்டும். குஜராத் கலவரத்தை ஆதரித்து பாராளுமன்றத்துக்குள் பேசியவர்கள் திமுக. குஜராத்தில் கலவரம் நடந்து கொண்ட போது காங்கிரஸ் போராடிய போராட்டங்கள் எத்தனை, பாராளுமன்றத்தில் ஆதரித்து பேசிய பெருமக்கள் ஐயா முரசொலி மாறன், மதிப்பிற்குரிய ஐயா டி ஆர் பால் அவர்கள், அண்ணன் வைகோ அவர்கள் எல்லாம் ஆதரித்து பேசினார்கள் அந்த கலவரத்தை. பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களே கூச்சம் அடைகிற அளவிற்கு அப்படி கூசு. இவர்களுக்கு மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேச என்ன, இந்த இரண்டு நிர்வாணத்தை பார்த்தவுடன் பொங்கி எழுகிறீர்கள். எத்தனை ஆயிரக்கணக்கான அம்மனங்கள் எங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு எவ்வளவு வன்புணர்வு, எவ்வளவு வன்புணர்வு. அப்பவெல்லாம் இந்த திமுகவினுடைய காங்கிரசினுடைய மகளிர் அணிகள் வாய் திறக்கவே இல்லை, ஏனால் வன்புணர்வு செய்து கொலை செய்ததை நீங்கள் தான். கொத்து கொத்தாக என் மக்களை கொன்று குவித்த குண்டுகள் நீங்கள் கொடுத்தது, கோடிக்கணக்கான நிதிகள் நீங்கள் கொடுத்தது. கனவில் கூட சிங்களர்கள் தமிழர்களை போரில் வெல்லம் வென்றுவிட முடியும் என்று கனவில் கூட நினைக்க மாட்டான். கையை உயர்த்தி கொண்டே வர வேண்டும். வரும்போது இளம் பெண்களாக இருந்தால் மார்பை பிடித்து திருகி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டபோது உங்களுக்கு இதயம் துடிக்கல, இந்த கோபம் வெடிக்கலையே. எவ்வளவு படுகொலைகள், எவ்வளவு உடையற்ற உடல்கள், நிர்வாண உடல்களை அந்த வண்டியில் தூக்கி கொண்டு போனதை நீங்கள் பார்த்தீர்கள். இன்றும் இருக்கு அந்த காட்சிகள் எல்லாம். எங்கள் மக்களை நிர்வாணப்படுத்தி பிறங்கையை கட்டி கண்ணையும் கட்டி புறமுதியில் சுட்டுக் கொன்றான் சிங்களன். நேருக்கு நேர கண்ணை பார்க்க முடியல, பயம் பயம். ஒரு புலி வீரனை ஒரு மரவனை நேருக்கு நேர் கண்ணுக்கு கண் பார்க்க பயந்த கோளை சிங்களன் புறமுதிகள் சுட்டுக் கொண்டான். அதன் கையையும் கட்டிட்டு காரையும் கட்டிட்டு கண்ணையும் கட்டிட்டு அந்த காட்சிகள் இன்னும் இருக்கிறது. அன்னைக்கெல்லாம் பேசாத இந்த காங்கிரஸ் திமுக இன்னைக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு, மணிப்பூர் கலவரத்தை பேச, குஜராத் கலவரத்தை பேச, ஈழப்படுகொலையை பேச, காஷ்மீரில் நடக்கிற அநீதியை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி, இந்திய நிலத்தில் ஒரு அரசியல் கட்சி தகுதி நேர்மை வைத்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கிறது. உங்களுக்கு என்ன இருக்குது அதை பற்றி பேச, உங்களுக்கு என்ன இருக்குது? சரி, இந்த நிர்வாணத்துக்கு பேசினீர்கள், இந்த 13 வயது பெண் குழந்தையை புறமுதியில் சுட்டானே அப்போதே நீங்கள் பேசவில்லை. கலவரம் ஆரம்பித்து 76வது நாளில் பேசுகிறீர்கள், 76 நாள் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள், எதனால் பேசவில்லை? தேர்தல் வருகிறது,
அதனால் இதை பத்தி பேச வேண்டிய தேவை வருகிறது. அங்கே 36 கட்சி கூட்டணி, இங்கே 26 கட்சி கூட்டணி. ஏனென்றால் அங்கே சாபவன் தாக்கி அழிக்கப்படுபவன் கிறித்தவன், கிறித்தவ மதத்தை சார்ந்திருக்கிறான். அப்ப இங்க இருக்கிற கிறித்தவர்களை வழக்கம் போல ஏமாற்ற வேண்டும், அதற்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று பேசுவது. நாம் ஈழத்தை பற்றி பேசும்போது, நாம் நம் இனப்படுகொலை பற்றி பேசும்போது, தேவையில்லாமல் இங்கே அரசியலாக்குறார்கள் என்று பேசியவர்கள் இவர்கள்தான். ஈழமெல்லாம் இங்கே அரசியலாகாது, அதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, அது தேவையில்லாமல் இங்கே பேசி அரசியல் செய்கிறார்கள் என்று பேசியவர்கள்தான் இன்று மணிப்பூர் கலவரத்தை அரசியல் பேசுகிறார்கள். வெறும் தேர்தல் ஆதாயம், தேர்தல் லாபத்திற்காக மட்டுமே இவர்கள் அழுவார்கள். எந்த ஒரு சிக்கலுக்கு ஆத்மார்த்தமாக உளமாற இவர்கள் அழுதிருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். ஒன்றுக்கு மணிப்பூரில் நடந்ததுதான் அன்று குஜராத்தில் நடந்தது, அதை நீங்க எதிர்க்கவே இல்லை. ஒரு அரச படுகொலையை, ஒரு அரச பயங்கரவாதத்தை, வன்முறையை கலவரம் என்று சொல்லில் சுருக்கியவர்கள் இந்த மேதைகள் தான். அதை தேவையில்லாமல் இங்கு அரசியலாக்காதீர்கள் என்று எழுந்தி எழுதிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ரெண்டு ஆண்டுகள், 2008-2009, எத்தனை கொடூர மரணங்கள், எவ்வளவு வன்புணர்வு கொலைகள். ராணுவம் என்று இருந்தால் கற்பழிக்கத்தான் செய்யும் என்று சொன்ன பெருமக்கள் தான் இவர்கள். ஓடிப்பை பார்க்கிறார் ராகுல் காந்தி மணிப்பூரில். இவர்கள் ஆட்சி காலத்தில் 16 ஆண்டு காலம் ஐரோம் சர்மிளா உண்ணாநோம்பு இருந்தார். இன்னைக்கு மைத்திய இன மக்கள் கற்பழிக்கிறாங்க, அன்னைக்கு உங்க ராணுவம் கற்பழிச்சது. 12 பெண்கள் நிர்வாணத்தோடு பதாகை ஏந்தி எங்களை ராணுவம், இந்திய ராணுவமே கற்பழி வன்புணர்வு செய் என்று பதாகை எழுதி வச்சு ஏந்தியதை நம்ம பார்க்கலையா? அப்ப ஆட்சியில் இருந்தது யாரு? நானே படைக்கிற கேட்கிறார். ஒரு சீக்கியர் பிரதமராக இருந்து ஆளும்போது, ஒரு இஸ்லாமியர் குடியரசு தலைவராக இருக்கும்போது நாடு மக்களும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஏன் அப்படி இல்லை என்று கேட்கிறார். அதுக்கு அவரே முடிக்கிறார், அவர்கள் இருவரும் படித்தவர்களாக இருந்தார்கள், அதனால் நாடு மக்களும் அமைதியாக இருந்தார்கள் என்று சொன்னார். ஆகுன்னா கிளம்பிறாங்க, கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு நடைபயணம். அவரு சொன்னவர், ஒரு நடை வண்டி வாங்கி கொடுங்க, அதை உருட்டிட்டு கூட போட்டோம். அது குஜராத் மாடல் மாதிரி, திராவிட மாடல் மாதிரி, வெரி ஓல்டு மாடல் இது நடக்கிறது. என்னையெல்லாம் சொல்லுவான், அண்ணன் நீங்கள் நடந்தால் நல்லா இருக்கு. அது காலை நாளாக கடற்கரையில் நடக்கிறானப்பா, நடக்கிறவன் பூங்கால போய் நடப்பான், இல்லைன்னா கடற்கரையில் போய் நடப்பான். நடு ரோட்டில் நடந்து போயிட்டு ஒருத்தர் நடையாக நடந்தார், ஒன்றும் நடக்கலை போயிட்டாரு ராகுல் காந்தி. இப்போ தான் நடந்து மக்களே சந்திக்கிறாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீங்கள் தானே சாமி, பிரச்சனையே நீங்கள் தான். 9.5 ஆண்டுகள் நாட்டை ஆண்டு விட்டீர்கள், இப்போ தான் பிரச்சனையே என்னன்னு கேட்க வரீங்க. எங்கள் பிரச்சனையே நீங்கள் தானே. என்ன இருக்குது எங்களுக்குன்னு இந்த நாட்டில் என்ன இருக்குது சொல்லு. வாழவே முடியாது என்கிற நிலை எங்களுக்கு தந்துவிட்டீங்க. ஒரு வீடு கட்டணும்னு போனால் கம்பிக்கு வரி, சிமெண்டுக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி, கல்லுக்கு வரி, வரி தான் கட்ட முடியும், வீடு கட்ட முடியாது. அரிசி விலை ஏற்றம், பருப்பு விலை ஏற்றம், வெங்காய விலை ஏற்றம், தக்காளி விலை ஏற்றம், எரிவாயு விலை ஏற்றம், அப்புறம் பத்தாக்குறைக்கு சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி சுங்கச்சாவடின்னு அங்கெங்கே போட்டு சாவடி. அப்புறம் என்ன எங்கிட்டு வாழ்றது சொல்லு. பால் விலை ஏற்றம், செத்தா கூட பிள்ளை யாரும் பால் ஊற்றுறது இல்லை, பச்சனி ஊற்றி பதிச்சிடலாம், அது வேலையேறிப்பிச்சு. அவன் படத்தில் ஒரு காட்சி வச்சுருந்தேன் நான், அது பாலை வாங்கிட்டு போயிட்டு ஒரு கலப்படமாக இருக்கான்னு இப்படி அப்படி தண்ணியை விட்டு விட்டு பார்ப்பாரு, சட்டுன்னு விழுந்துருச்சு அப்படின்னா அது தண்ணி கலந்துருக்கிற பால். கொஞ்ச நேரம் விடாமல் அப்படி விரலில் ஒட்டிகிட்டு இருந்தால் அப்படி விழுந்துச்சுன்னா அது பால் கலப்படம் இல்லைன்னு. அவர் பாலை வாங்கிட்டு போயிட்டு அப்படி விட்டு பார்ப்பார், இங்கே இருந்த என்ன பார்க்குறீங்க, தண்ணி கலந்துருக்கேன்னா, பால் விலை விட தண்ணி விலை அதிகம், அது போய் எப்படி நாங்கள் கலக்க முடியும்?
அந்த மாதிரி கொடுமைங்கிறாங்க. இதை மணிப்பூரில் நடக்கிற கலவரத்தை, குஜராத்தில் நடந்த கலவரத்தை பேசுவதற்கு, ரோஹிங்க மக்களுக்கு நடந்தது, சிரியாவில் நடந்த கலவரத்தை பேசுவதற்கு, அது இந்துவாக இருக்கணும், கிறிஸ்தவராக இருக்கணும், இஸ்லாமியாக இருக்கணும் என்பது அல்ல. அடிப்படையில் ஒரு மனிதராக இருந்தால் போதும், அதுதான் இதுக்கு தகுதி. ஒரு இஸ்லாமியர் சாவுக்கு இஸ்லாமியர் தான் பேசணும், இஸ்லாமியர் இருந்தால் தான் பேச வேண்டும் என்பது அல்ல. அதுக்கு மனுஷனாக இருக்கணும். நாங்கள் பேசுவோம், ஏன்னா நாங்கள் மனிதர்கள், அதனால் நாங்கள் பேசுவோம். எங்களுக்கு அடிப்படையில் ஒரு அறிவு இருக்கிறது, பசி, உறக்கம், கனவு, கண்ணீர், துக்கம், எல்லாம் எல்லாருக்கும் ஒன்று தான். உயிர் வலி எல்லாருக்கும் ஒன்று தான். அது கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர், இந்துக்கு ஒரு உயிர், இஸ்லாமியனுக்கு ஒரு உயிர் என்று இல்லை. எல்லோருக்கும் உயிரும் உணர்வும் ஒன்று தான். யார் மேலே கீறினாலும் ரத்தம் வரும். நம்ம தாத்தா படுறார்ல, யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் நீ நானும் பத்து மதம் தான் படுறார்ல, அது மாதிரி தான். இது மானுட பற்று. அது யாராக இருந்தான்னா, மணிப்பூராக இருந்தான்னா, மலேசியாவாக இருந்தான்னா, தமிழ்நாடாக இருந்தான்னா, தாய்லாந்தாக இருந்தான்னா, இது மானுட பற்று. இது என்ன கொடுமைனா, தேசம் வெக்கி தலைகுனியணும். வெக்கம் இல்லாமல் பாரத மாதாக்கு ஜே, பாரத மாதாக்கு ஜே, பாரத மாதாக்கு ஜே நம்ம முழக்கமிட்டு, அந்த மாதா தான் நிர்வாணம் பூரா, அவ தான் வன்புணர்வு செய்யப்பட்டு எரித்து சாம்பலாக்கப்பட்டவள், அவள் தான், அவள் தான் ஆசிஃபாவை சகித்து கொண்ட நாடு தான் இது. எட்டு வயது சிறுமியை ஏழு நாட்கள் வன்புணர்வு கொலை செஞ்சு, அது உங்கள் அப்பா சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப கொடுமையான வழி அது. எல்லா இடமும் தேடினேன் என் மகளை, அந்த கோயிலுக்குள்ளே மட்டும் நான் தேடலை, ஏன்னா அது புனிதமான இடம், இது போன்று தவறுகளெல்லாம் நடக்காது என்று நான் நம்பினேன். நம்புறேங்க, கொடுமை நிகழ்ந்துருச்சு. எல்லா உயிரினங்களையும் நீங்கள் பாருங்கள், நாய் நாயாக இருக்கும், நரி நரியாக இருக்கும், பூனை பூனையாக இருக்கும், யானை யானையாக இருக்கும், குரங்கு குரங்காக இருக்கும், கரடி கரடியாக இருக்கும், சிங்கம் சிங்கமாக இருக்கும், புலி புலியாக இருக்கும். ஆனால் மனிதர்கள் மட்டும் மனிதர்களாகவே இருப்பதில்லை, நல்லா ஆழ்ந்து பாருங்கள், இருக்கிறதே இல்லை. அதுதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், எல்லா உயிரிடத்திலும் அன்பு காட்டுங்கள், ஆனால் மனிதர்களிடத்தை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்றார். ஆனால் நாய் என்ன செய்யணும் உனக்கு தெரியும், நரி என்ன செய்யணும் உனக்கு தெரியும், பாம்பு என்ன செய்யும் தெரியும், தேள் என்ன செய்யணும் உனக்கு தெரியும், ஆனால் மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த செயலெல்லாம் மனிதர்கள் செய்கிற செயலே இல்லையே. கடைசி வரை வெறும் தேர்தல், அற்ப தேர்தல் வெற்றிக்காக இவர்கள் போடுகிற, நடத்துகிற நாடகங்கள் சகிக்க முடியாதவை, பொறுத்துக்கொள்ளவே முடியாது. இல்லைன்னா அவர்கள் புனிதராகி வருவார்கள். மணிப்பூர் கலவரத்தை பார்த்தீர்களா? அதை பார்த்தீர்களா? அதை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் ஈழத்தில் நடந்த அந்த படுகொலையை பார்த்தீர்களா? குஜராத்தில் நடந்த அந்த கலவரத்தை பார்த்தீர்களா? அப்போ பார்க்கல, எங்கேயே படுத்தீங்க? பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்காரு, நீங்கள் குஜராத்து கலவரத்தை பற்றி பேசினால் காங்கிரஸ் பேசுறதுக்கு எதிர்பதில் பேசினால், இந்திரா காந்தி படுகொலை, அப்போ நீங்கள் பஞ்சாபில் நடத்திய படுகொலைகளை, டெல்லியில் நடத்திய படுகொலைகளை நாங்கள் பேச வேண்டியது வரும் என்று பேசிய பெருமக்கள் இந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான், அமைச்சர் பெருமக்கள். அன்றைக்கு அன்னைக்கு குஜராத் கலவரத்தை ஆதரித்து, பாரதிய ஜனதாவை ஆதரித்து பேசியவர்கள் இவர்கள், அதே தேர்தல் லாபத்துக்காக, வெற்றிக்காக, பதவி சுகத்துக்காக. ஈழத்தில் நடந்த அந்த படுகொலையை சகித்து கொண்டது, நம் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவி அனுபவித்தது அதே பதவிக்காகத்தான், அதே அரசியல் லாபத்திற்காகத்தான். அங்கே இன்டர்நெட்டை மூடிட்டு என்ன நடக்குதே தெரியாது, இருட்டுக்களை வச்சு கொலை பண்ணிடுவான். இதே தான் ஈழத்தில் நடந்தது. சர்வதேச ஊடகங்களை எல்லாம் வெளியேற்றிட்டான், மனித உரிமை அமைப்புகள், செஞ்சிலுவை சங்கம் எல்லாத்தையும் அனுப்பிட்டான், வெளியே அனுப்பிட்டான். எல்லா ஊடகங்களும் விளைவேசி வாங்கப்பட்டது, எல்லா ஊடகத்துக்கும் காசு பெட்டி, யாருமே அங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு துளி காட்சியை கூட ஒளிபரப்பலை. சேனல் ஃபோருங்கிற நமக்கு சம்மந்தம் இல்லாமல் எடுத்து காட்டினா என்ன நடந்துச்சுன்ட்டு ஒரு ஊடகம் காட்டலை. இந்த குருவட்டுகளை அடித்து கொடுத்தோம், எமக்காகவும் பேசுங்களேன்ட்டு. அந்த குருவட்டை அங்கிருந்து கொண்டு வந்து அனுப்பிவிட்டாங்க தம்பி வன்னியரசர், அதை எடுத்துக்கொண்டு வந்து எல்லாம் பரப்பி கொடுத்தோம். அதை விநியோகம் பண்ணவங்க எல்லாம் வழக்கு சிறை,
ஒரே ஒருத்தன் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தேன். அங்கே என்ன நடக்குது நம்ம மக்களுக்குன்ட்டு சிறைப்படுத்தப்பட்டு என் குரல் வழி முடக்கப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக 5 முறை சிறைப்படுத்தி வெளியில் என் குரலே கேட்காத அளவுக்கு மறைக்கப்பட்டது. இன்றைக்கி மணிப்பூரில் என்ன நடக்குதோ அதே தான் இங்கே நடந்துச்சு. இங்கே நடந்துச்சு இந்த அரசு நடத்தினது. நாம் இன்னைக்கு வலியோடு பேசுறது காரணம் அதான். கண்ணு முன்னாடி பார்த்தவர்கள், பாதிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், வன்புணர்வுனா என்ன, இழப்புனா என்ன, வீடை இழப்பது, நிலத்தை இழப்பது என்றால் என்ன, உறவுகளை இழப்பது என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் பாதிக்கப்பட்டு நிற்கிற மக்களுக்காக நம்ம பேசுகிறோம். இதில் நமக்கு ஒரு லாபம் இல்லை. மணிப்பூர்லேருந்து வந்து யாரும் நமக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. இங்கே இருக்க கிறித்தவம்னா நமக்கு போட போகிறது இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறித்தவத்தை ஏற்றது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளாக மாறி பல ஆண்டுகள் ஆகிடுச்சு. அது எங்கிட்டு இருக்குது? சும்மா போய் தேவாலயத்தில் தேவரையர் வாரி வாரின்னு பாடிட்டு கடைசியாக இறைவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 18 விழுக்காடு வாக்கை இந்த திமுகவுக்கு போட்டு காங்கிரஸுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான். சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், சீர்கேடான நிர்வாகம் காரணம் இவர்கள் தான். இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கறது, பாவங்களை மன்னிக்கப்படுது. பாவமே பெரும்பான்மை அவர்கள் தான். அப்ப அவங்க மன்னிக்கிறது இன்னும் பாருங்கள். இவர்கள் தான் எங்களை பாதுகாப்பார்கள். எங்க இஸ்லாமியர்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு. ஆமா, 20 வருஷமா வெளியில விடாம சிறைக்குள்ளே வச்சு பாதுகாப்பா வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. மறுபடியும் இதே இஸ்லாமிய மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் பேசுகிறாங்களே பாருங்க, அப்பாவி சிறைவாசிகளை, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய. நீங்க விடுதலை செய்யுங்க. நாங்கள் நான் தமிழர் கட்சி கூட உங்களுக்கு ஓட்டு போடுறோம். எல்லாம் நாங்களே உங்களுக்கு போடுறோம். விடுதலை செய்யுங்க. செய்ய மாட்டீர்கள், செய்ய மாட்டீர்கள். 7 தமிழர் விடுதலையில் நீங்கள் காங்கிரசுக்கு பயந்தீர்கள். இஸ்லாமிய சிறைக்கையில் விடுதலையில் நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு பயப்படுகிறீர்கள். நாம் எதிர்த்து அழிக்க வேண்டியது பாரதிய ஜனதா காங்கிரஸை மட்டுமல்ல, என் உடன் பிறந்தார்களே. அவர்களை தோளில் தூக்கி தொங்கு சதையாக தூக்கி அவர்களை வீழ்த்த விடாமல் காப்பாற்றி கொண்டே இருக்கிற திமுக அதிமுகவை சேர்த்து ஒழிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பணும். அவன் தேவையே இல்லாதவன். இந்திய நாட்டிற்கே தேவை கிடையாது, எந்த மாநிலத்துக்கும் தேவை கிடையாது, குறிப்பா தமிழர் நிலத்துக்கும் சுத்தமா தேவை கிடையாது. எதற்காக அவன் நிற்பார்கள்? உன் மொழிக்காக? உன் மொழி சத்து போனது, கலங்கியது உண்டா, வருத்தப்பட்டது உண்டா? கச்சத்தீவு மீட்கிறத உன் நிலைப்பாடு? காவிரி நதிநீர் உரிமை இவர்கள் காங்கிரஸ், காங்கிரஸ் பாரதிய ஜனதா நிலைப்பாடு? மேகதாதியில் அணை கட்டுவது அவர்கள் நிலைப்பாடு? ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு பேருமே தேர்தல் அறிக்கையில் 9000 கோடி ஒதுக்கினார்கள். நாங்கள் வந்தால் மேகதாதியில் அணை கட்டுவோம்னு. கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான். அணு உலை அது திறந்தது தான். நீத்தேன் அது எடுக்கிறது தான். என்எல்சிக்கு நீளம் அது கையகப்படுத்துறது. ஒரு இடத்தில் உனக்காக, உன் உணர்வுக்கு, உன் உரிமைக்கு, உன் உயிருக்கு நின்றுக்கானா? 840 மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். எனக்கு அது பேசியிருக்கா? பேசியிருக்கா? அப்புறம் எதுக்கு, எதற்காக இவர்கள், எதற்காக இவர்கள் சாமியை காப்பாற்ற? அதான் 1100 சிலைக்கு மேலே களவாடிட்டு போயிட்டான். அதிகமாக சிலை கடத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு தான். 1000 கோடி கொண்டு வித்துட்டான். கொடுமை. அந்த கட்சிகளை தூக்கி இவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு கூட சுமந்து கொண்டிருப்பார்கள். ஒரு தம்பி சொல்றாரு பாருங்க, 4 சீட்டு பிஜேபி வென்றுச்சு அப்படின்னு. அது தனிச்சு நின்றுச்சு, அப்புறம் வென்றுச்சுன்னா பேசலாம். இப்ப தம்பி நடையா நடந்து வர்றாருல அண்ணாமலை, எங்க வருவாரு? ஐயா எடப்பாடி வீட்டுக்கு தான் போவாரு. வேறங்க, மக்களை நேசிப்பவன், மக்களை நம்புகிறவன் வந்து அவன் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, தனிச்சு தான் போட்டிடுவான். மக்களை நேசிக்காதவன், மக்களை நம்பாதவன் தலைவனாகவே இருக்க முடியாது, தலைவனாகவே இருக்க முடியாது. நாங்கள் ஏமாற்ற வந்தவர்கள் அல்ல. இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலை அடியோடு மாற்ற வேண்டும் என்று வந்தவர்கள். அதனால் நீங்கள் அதை பற்றி நான் கவலைப்படல.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நாங்கள் தான். 8 கோடி மக்களோடு அவர்களோடு கொள்கை உடன்பாடு வைத்து அவர்களுக்காக களத்தில் நிற்கிறது. உங்களை மாதிரி 26 கட்சி 66 கட்சி 36 கட்சி சீச்சி அது வெறும் எச்சி போ அங்கே போ அங்கே போ அங்கே போ என்ன தப்பு உட்காந்து பேசிட்டு ஒரு ஆள் ஒரு கட்சி இல்லை அவரெல்லாம் உட்காந்துருக்கார் மோடி கூட. என்னவோ ஒன்று நடக்குது. மக்களுக்குள் ஒரு எழுச்சி, ஒரு புரட்சிகர சிந்தனை, ஒரு விழிப்புணர்வு வராது, இந்த மாற்றங்கள் நிகழாது. காந்தி சொல்றார்ல, உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர விரும்புகிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும், அதை தான் நம்ம விதைக்கணும். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து பாரதிய ஜனதாவை தூக்கி வீசுமா? அதை நான் நம்பலை. ஆனால் மக்களின் உள்ளத்தில் எழுகிற அந்த புரட்சி தீ, பெரும் நெருப்பு இருக்கு பாரு, அது தூக்கி வீசும். போயா இப்போ நம்ம கேட்குறோம்ல, இவ்வளோ பெரிய நாட்டை கொடுத்தே பிச்சை எடுக்க விட்டேன், பிச்சைக்கார நாடாகிட்டேன், பொருளாதாரத்தில் வளரும் நாடு பட்டியலே நாடில் தூக்கிட்டேன், இந்த ஸ்டேட்டை வச்சு என்ன பண்ண போகிறேன்? இதையாவது விட்டு விடுப்பா, அந்த ஒரு கிரவுண்ட் இடவாதங்களுக்கு இருக்கட்டும். இந்தியாவில் அதிகப்படியான மாநிலங்களை ஆள்வது பாரதிய ஜனதா தான். என் தம்பி கேட்டான்ல, ஊழலை ஒழிச்சிட்டியில, லஞ்சம் ஒழிக்கப்பட்டதா, மது மூடப்பட்டதா, முறையான நிர்வாகம், கல்வி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு விட்டதா, மருத்துவம் எல்லாருக்கும் தரமாக தரப்பட்டு விட்டதா, அப்புறம் இங்கே எதுக்கு நீங்கள்? அஜித் பவர் மேலே 70,000 கோடி ஊழல் வழக்கு, அவசர அவசரமாக கட்சியில் சேர்த்து அவருக்கு துணை முதல்வர் பதவி, அது பெருமையாக வேறு பேசுகிறார் தம்பி அண்ணாமலை கன்னியாகுமரியில். அஜித் பவர் பாருங்க, வந்து சேர்ந்தார் இந்தாந்தைக்கு 3:30 டிப்டி சீஃப் மினிஸ்டர். ஆமாம், அவங்க திருட்டு பைய, ரவுடி பைய, பூரா அதெல்லாம் இருப்பான். இப்போ நம்ம ஒரு பட்டியல் வெளியிடணும், திமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியலாம் தம்பி வெளியிடுற மாதிரி, பாரதிய ஜனதாவில் சேர்ந்திருக்க ஊழல் அமைச்சர்கள் ஊழல் பண்ணுறவன் இந்த ரவுடி எத்தனை பேர் சேர்ந்துருக்கா? தமிழ்நாட்டில் இருக்க ரவுடியெல்லாம் நமக்கு தெரியும். உன் மேலே வழக்கு இருக்கா? வா கட்சிக்கலாம், உன் மேலே கற்பழிப்பு வளர்ப்பா, அது நல்லது. வா பண்ணுறோம், வா, அங்கேருந்து செஞ்சது இங்கேருந்து செய்யலாம், வா பாதுகாப்பாக செய்யலாம். வேளாண் திருட்டு வழக்கா? திருட்டு வழக்கா? நீ தான் தேவைப்படுறவா? தேடி தேடி பிடிச்சி கட்சியில் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் கட்சிக்கு பேர் எப்படி வச்சுக்கோ? பார தீய ஜனதா, தீய ஜனதா. பிஜேபின்னு என்ன? பாரதிய ஜொல்லு பார்ட்டின்றான். பேர் அவங்க வைக்கிறாங்க, நானா வைக்கிறேன்? நாடு நாடாக ஓடி திருந்தால் நாடு ஓடி என்றும் சொல்லலாம், மோடி என்றும் சொல்லலாம். அவன் தான் சொல்றான், நானா? ஐயோ, இந்த பயலுக என்ன தான் சிந்திப்பாங்கன்னு தெரியல. அத்தாடி மீம்ஸா போட்டு தள்ளுறாங்க. ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது இல்ல? அப்ப இந்த மாதிரி காமெடிகள்லாம் நமக்கு அவசியப்படுது. அது மாதிரி அதை எனக்குன்னே பார்த்து அனுப்பிவிடுவாங்க, அண்ணனுக்கு போட்டு விடுவோம். கொடுமை பாருங்க. அவங்க தமிழ்நாட்டை நம்மளெல்லாம் ஒரு கணக்கில், தென் மாநிலங்களை நம்மளை பொருட்டாக நினைக்கிறது இல்லை. அவனுக்கு இந்தியாங்கிறது என்ன தெரியுமில்ல? இந்தியன் என்பவனே இந்தி பேசுகிறவன் தான். இந்தியாங்கிறது இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான். இப்போ நம்மளை எதுக்கு வச்சுருக்கான்னு நினைக்கிறா? வரிக்கு, வாக்குக்கு, வழக்கொல்லைக்கு. இந்த அமித்யா சென்கிற பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு, அவர் ஒரு பேட்டியில், இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனி நாடாக போயிருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக வந்திருக்கும்னு சொல்கிறார். அது காரணம், அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்துக்குள்ளே இருக்குன்ட்டு. இது பார்த்தே இல்லை? அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு நாட்டை ஒரு விவசாயி மகன், ஒரு தச்சர் மகன், ஒரு குயவர் மகன், ஒரு மீனவ மகன், இவங்களை எவனாவது ஆண்டான்னா அவனுக்கு பிரச்சனை தெரியும். நீ இதில் எவனுக்கும் இல்லாதவங்க நாட்டை கொடுத்துக்கிட்ட. ஏன்னா வேளஞ்சி பொதி பறிஞ்சு ஒரு கற்பிணி பெண்ணை கடத்த நெரிச்சு கொண்ட மாதிரி, வேளஞ்சி பறிய போகிற பொதியாக இருக்கிற அந்த இதை போய் அப்படி போக்கலேன்னு வச்சு பேத்து தூக்கி வீசுகிறானு உலகத்தில். டேய், என் நிலத்தில் நீ நிலக்கரி சுரங்க வெட்டிடலாம்டா, மறுபடியும் நிலக்கரி சுரத்தை தூத்துட்டு இருந்தான் விளைநிலமாக மாற்ற முடியாது. பைத்தியக்கார கூட்டத்தை வச்சுக்கிட்டு மாற்று மின்பருக்கத்துக்கு வாயா? ஐயோ, அதுக்கு வாயா?
சூரிய ஒளிக்கு வாயா, காற்றாலைக்கு வாயா, கடல் அலைகளை தயாரிக்கலாம் வாயா. அதான் என் சூழலுக்கு பாதுகாப்பு. காற்று நஞ்சாகாது, நீர் நஞ்சாகாது, நிலம் கெடாது. தயவு செய்து வாயா, என் விளநிலத்தை பறிக்காதையா. 130 கோடி மக்கள் ஆயிடுச்சு, உனக்கான உணவு தேவையிருக்கா? நீ என்ன அடித்தாலும் தாங்கிறிய, என்ன அடித்தாலும். ஏப்ரல் மே மாதம் வந்துருச்சா, தண்ணியிலேன்னு குடத்தை போட்டு நிற்கும் போது திட்டிக்கிட்டு தான் இருக்கேன். இந்தவங்களுக்கெல்லாம் ஓட்டை போட்டு அப்படின்ட்டு மழை பெஞ்சு நெல் கொள்முதல் செஞ்சு அதை போட்டு மூடுறதுக்கு தார் பாய் போட்டு மூடி வைக்கிறேன். அது காற்று தூக்கி போட்டுடுது. மழை நினைஞ்சு முளைச்சி போடணுன்னு கத்துறேன். நீங்கள் ஏன்டா திமுக கோட்டு போட்டவங்க? ஏய், அப்போல்லாம் ரோசை வருது. மறுபடியும் மறந்து அதே தான் போட்டுருவேன். திருப்பி 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 தீமையை தந்தவனையவனோ அநீதியை தந்தவனையவனோ அவனுக்கே ஆதரவழிச்சு ஆதரவழிச்சு நாசமாக போச்சு. எவ்வளவு அடித்தாலும் என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான்டா. அதில் ஒருத்தன் சொன்னால் இவன் ரொம்ப நல்லவன்டா, எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான். அது மாதிரி இந்த இனம் ரொம்ப நல்ல இனம், எவ்வளவு அடித்தாலும் தாங்குது. இந்த 1000 ரூபாய்க்கு எல்லாம் நம்ம அக்கா தங்கச்சி பெரியம்மா சின்னம்மாலாம் 1000 ரூபாய்க்கு கையேந்தணும். அது செப்டம்பர் 15 அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து விளம்பரம். அதுவும் காலை கொடுமை. நான் என் வீட்டிலேருந்து கிளம்பி வர பக்கம் தான் வேணும்னே அதிகமாக விளம்பரம் வச்சுருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் 350 கோடிக்கு 500 கோடிக்கு சோறு, எத்தனை கோடிக்கு அது கல்யாண மண்டபமா கருணாநிதி பேர், நூலகமா கருணாநிதி பேர். அப்புறம் என்ன பண்ணிருக்கு, பல்நோக்கு மருத்துவமனையா கருணாநிதி பேர். பொருத்தமான பேர் டாஸ்மாக கருணாநிதி குடிப்பகம் அப்படி வைக்கணும், வைக்கலாம். சாலையா, ரோடா, சுடுகாடா. நான் என்ன எல்லாத்தையும் மாதிரி கருணாநிதி நாடு, இது கருணாநிதி வீடு, நாடு கருணாநிதி வீடு, அவ்வளோதான். ஒரு குடும்பம் வாழ்வதற்கு ஆள்வதற்கு எல்லா பயலும் சேர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கான். இதுதான் பைத்தியக்காரத்தனம். கால கொடுமை, என்ன செய்யறதுன்னு புரியல. மணிப்பூரில் அவர் சொன்ன மாதிரி, பேராயர் அவர்கள் சொன்னது மாதிரி, மணிப்பூரில் நடக்கிறது ஐயா கல் நல்லசாமி கூட சொன்னாங்க, மணிப்பூரில் தானே நடக்குது அப்படின்னு நினச்சி நம்ம இருந்துட முடியாது. நாளைக்கு நம்ம வளத்தை திருட வரும்போது, நம்ம எதிர்த்து போராடும் போது இதே கலவரம் நம்மளையும் திணிக்கப்படும், திணிக்கப்படும், திணிக்கப்பட்டது. நம்ம உரிமைக்காக போராடிய இடங்களில் வன்முறை ஏவிடப்பட்டது. தூத்துக்குடியில் என்ன நடந்தது? அந்த கொலைக்கும் விசாரணை இல்லை, குடநாட்டு கொலைக்கும் விசாரணை இல்லை. ஆனால் செத்தது உண்மை, கொன்னது உண்மை. எவன் கொன்னா தெரியாது, எதுக்கு கொன்னா தெரியாது. ஈடு இணையில் ஆட்சி 2 ஆண்டே சாட்சி. இது பேசுறதுக்கு உங்களுக்கு இல்லை மனசாட்சி, வேற என்ன செய்யறது? குறிப்பாக காவல்துறைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வரும்போது நானும் காவல்துறை அதிகாரிகளும் தான் நின்னோம். பெருங்கூட்டமாக அவங்க நம்ம போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. நீங்களாம் அதுக்கப்புறம் தான் வந்தீங்க. அதனால் இன்னும் நான் வரும்போதே கடுமையான வெயில், வெயிலை பொருட்படுத்தாமல் அவங்க இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. அந்த வழியில் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் சும்மா வீணு. ஏன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே பேசுகிறது தான் ரோட்லேயும் பேசுவோம், ரோட்டில் பேசுகிறது தான் வீட்டுக்குள்ளே பேசுவோம். அப்புறம் மறை ஒளிவு மறைவெலாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன பேச போறியா சீமான்னு எனக்கு கேட்டால் நானே சொல்லிடுவேன். ஏன்னா சில அதிகாரிகள் வந்து, அண்ணன் அடுத்து எங்கேன்ன போகிறீங்க, அதை கண்டுபிடிக்கத்தானுங்க உங்களுக்கு சம்பளம். ஏங்க என்னகிட்டே கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அண்ணன், இல்லை நீங்கள் கேட்டு அண்ணன் ஊருக்கு போகிறீங்களாண்ணே, ஊருக்கு அம்மா அப்பா போய், சரி சரி சரி. அப்போ ரிட்டர்ன் பண்ணு. அது என்ன பண்ணுறது சொல்லுங்கள். காவல்துறைக்கும் சேர்த்து நம்ம போராட வேண்டியதாகிடுச்சு. குஜராத் மாடல் பற்றி இல்லை, மொத்த காவலர்களும் வீதிக்கு வந்து போராடுற நிலைமை வந்துடுச்சு. அந்த நிலைமை வருவதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சியை கைப்பற்றணும். முதல்ல காவலர்கள் நம்மளை காப்பாற்றுறது இல்லை, காவலர்களை நாம் வந்து காப்பாற்றணும். அது ரொம்ப முக்கியமான, அது குறிப்பாக குறிப்பாக பெண் காவலர்களை காப்பாற்ற வேண்டியது. அட, நீதிபதிக்கு 2 மாதம் லீவ் இருக்குங்க,
நாட்டை பாதுகாக்கிற இராணுவ வீரனு கூட ரெண்டு மாதம் விடுமுறை இருக்கு, காவல்துறை கிடையாது. அதில் ஏதோ பாகிஸ்தான் பார்டர்லேயே பயணம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சாலையில் குவிச்சிருவாங்க, வெயிலில் நிற்கணும். அது நம்ம பெண்கள்லாம் போகமாக இருக்கிறோம், ஒரு அவசர தேவை கூட எங்கேயும் போக முடியாது, ஒரு நடமாடும் கழிவறை கூட இருக்காது, எங்கேயும் போக முடியாது, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கணும், பாவமாக இருக்கும். இது எதுக்குது? மறுபடியும் இந்த காமராஜரை தான் ஞாபகப்படுத்த வேண்டியது. வண்டியில் போயிட்டுருக்காரு ஒரு அம்பாசிடரு, பழைய ஆள் அம்பாசிடரு, அந்த மாதிரி சைரன் வச்ச வண்டி ஒயிங் 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 போயிட்டுருக்கு. ஏய் ஏய் ஏய், அவனை நிப்பாட்ட சொல்லு, இங்கே வா. எங்கே வர ஐயா? பாது, ஏன் நான் செத்தா போயிட்டேன், சங்குதிட்டு போயிட்டுருக்கா, இங்கே வா ஐயா, உங்களுக்கு பாதுகாப்பு. ஏ பாகிஸ்தான்களே போகிறேன், சொந்த நாட்டுக்களை போகிறேன். ஏப்பா வண்டி தேண்டா செலவு, பெட்ரோல் செலவு, போய் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து பாப்பா. இங்கே அப்படியா? இவங்க ஓட்டு கேட்க வரும்போது பார்த்தீங்கன்னா கட்டி கட்டி பிடிப்பாங்க, ஆரத்தி எடுக்கும்போது அப்படியே நல்லா குழுது பண்ணுவாங்க. அப்போல்லாம் ஆசிட்ட வச்சு மூஞ்சல் ஊற்றிடுவாங்கன்னு பயம் இருக்கிறது இல்லை. அப்போ ஒருத்தர் ரெண்டு பேரும் செஞ்சு விட்டால் தானே பயம் வரும். ஆரத்தி எடுக்கும்போது ஆட போட கூட இருக்கும்போது இது பண்ணுறது ஓடுறது. அதில் இந்த ஈரோடு கலக்கலை இவங்க பண்ணது, துணி துவச்சி கொடுத்தாங்க, வாசலில் கோலம் போட்டாங்க, மாவாட்டி கொடுத்தாங்க, சோறாச்சி ஊற்றுனாங்க, ஆ சேலையெல்லாம் துவச்சி போட்டாங்க. அதுக்கால ஒரு ஓட்டுப்படுத்துகிற பாடு வைங்கள, அதை வாங்கிக்கிட்டு நாட்டப்படுத்துகிற பாடு அவங்க. அம்மாடி அம்மாடி, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. என் தேவை பார்த்து பண்ணி கொடுங்க நியாயமாரு, என் தேவை பார்த்து பண்ணி கொடுங்க. எவ்வளோ காலத்துக்கு கத்துறது பாருங்கள். இது உண்மையிலே நம் நாடு வந்து, நாம் வந்து இந்தியன், இந்த நாட்டின் குடிமகன் என்று சொல்லிக்கொள்வதற்கு வெக்கப்படுகிற அளவிற்கு இவர்கள் செயல்கள் இருக்கிறது. குறிப்பாக அண்மை காலங்கள் இவர்கள் செய்கிறது. இவர்கள் எல்லாம் பேசுவதெல்லாம் வாய்களிய, ஆ அவர் இஸ்லாமிய கைக்கூலி, ஆ இவர் கிறித்தவ கைக்கூலி. உண்மையிலேயே கிறித்தவ கைக்கூலி ஆர்எஸ்எஸ் தான், உண்மையிலேயே பிஜேபி தான், உண்மையிலேயே சத்தியமா அவன் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் கிறித்தவ கைக்கூலி. ஏன்னா இந்த நாடை நாடாக்குனவன் கிறித்தவன், அதுக்கு இந்தியான்னு பேர் வச்சவன் கிறித்தவன், இந்துன்னு ஒரு மதம் இருக்குல்ல, இந்து இந்துன்னு அந்த சார் வில்லியம் ஜோன்ஸ் கல்கட்டா ஆளுநராக இருந்தார், அவன் போட்ட கையெழுத்துல அந்த மதமே வருது. அதுக்கு முன்னாடி பௌத்தம் தனி, சீக்கியம் தனி, சமணம் தனி, வைணவம் தனி, சைவம் தனி, தனித்தனி சமயங்கள் எல்லாம் ஒன்றாக்கப்பட்டது. அந்த சட்டத்தை போட்டவனே வெள்ளக்காரன். அப்போ யார் கிறித்தவ கைக்கூலி? பீச்சக்காரப்பள்ள, நீ தாண்டா கிறித்தவ கைக்கூலி, பைச்சக்கார ஓடி ஓடி போயில் அப்படின்னு பிரிட்டனில் போய் நின்றுக்கிறது, அப்படின்னு அமெரிக்காவில் நின்றுக்கிறது. அதெல்லாம் எவன் நாடுங்க ஒப்பம்ட்டு நாடா? அங்கே இதுக்கு போகிற எகிப்தில் போய் அவங்க கொடுக்குற தொப்பியை வச்சுக்கிறது, ஆனால் சொந்தவருக்கு வந்தால் தொப்பியை நான் மாட்ட மாட்டேன், முடி கலைஞ்சிடும், மாட்ட மாட்டேன். ஏன்னா இங்கே 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 அதில் அரசியல், அங்கே தொப்பி வைக்கலன்னா தள்ளி விட்டுருவோம். எப்படி இருக்கு பாரு, பூரா நடிப்பு, பூரா நடிப்பு. இந்த மாட்டுக்கறி விற்று தான் ஏதோ காசு சம்பாதிக்கிறாங்க, அது மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு பூரா இஸ்லாமியம் கிறித்தவ நாடு. வெக்கமில்லாம அவன் காசு வாங்கி தின்னு விட்டு அவனை, காஷ்மீர் இருக்க இஸ்லாமியெல்லாம் இந்தியா, இந்தியாவுக்குள்ளவா, இங்கே இருக்க இஸ்லாமிய பாகிஸ்தானுக்கு போ. ஏன்டா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களாடா எல்லா பேர்லாம்? என்னடா உங்களுக்கு படிப்பிக்கிறாங்க? அன்னைக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் பேசுகிறாரு, காஷ்மீர் இந்தியாவுக்குள்ளே இருந்ததா இல்லையா? இருந்ததில்லப்பா, வரலாற படிப்பா. ஏய் இருந்ததில்லப்பா, மணிப்பூரும் இருந்ததில்லை, காஷ்மீரும் இருந்ததில்லை, இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஏதோ ஐயா பார்த்துக்கிறங்க, இன்னும் ஒரு முறை வந்துருச்சு. அப்புறம் ஐயா ரஜினிகாந்த் சொன்னதான், ஆண்டவனாலேயும் காப்பாற்ற முடியாது. கதையை முடிச்சு விட்டுருவார். அவர் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை நோக்கி போகிறாரு, அவர் அதிபர் தேர்தல் தான், அவர் என்ன நினைக்கிறாரோ அது தான். இவங்கெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீதிமன்றம், இந்த மத்திய புலனாய்வுத்துறை, தேர்தல் ஆணையம், அப்புறம் இந்த இதெல்லாம் நம்ம வருமான வரித்துறை, அதெல்லாம் நம்ம தன்னாட்சி அதிகாரம் பெற்றது, தனித்த அதிகாரம் கொண்டது, அரசியல் தலையீடு, ஆட்சியாளர் தலையீடு எல்லாமே எங்கும்னு நினச்சிருந்தோம். நோ, அப்படி கிடையாது. இன்றைய ஆட்சியாளர்களின் கை விரல்கள் அது நீட்டினா நீட்டும், மடக்குனா மடக்கும்.
சிடின்னு வருமான வரித்துறை. ஆ சரி, அது சோதனை. அதை விட ஒன்று, அதை விட ஒன்று பவர்ஃபுல், அது என்னடா, அமலாக்கத்துறை, சிபிஐ, அதுதான் பெரிய விசாரணை, மத்திய புலனாய்வு. அதை விட அவை என்ஐஏ. இப்போ என்ஐஏ தானே பெருசு. அப்போ இந்த சிபிஐ கலைச்சி விட்டுரு, எதுக்கு தண்டை சம்பளம்? அமலாக்கத்துறை தானே பெருசு, அவர் தானே நல்லா நல்லா இது பண்ணுவார்ன்ற. அப்போ வருமான வரியை கலைச்சி விட்டுரு, என்னத்துக்கு? இது பாருங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க பாருங்க. பைத்தியக்கார கூட்டம்ங்கிறது நீங்கள் வேற. ஒரு தீர்ப்பு வருது, மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் இச்சைப்படுத்தினாருன்னு அவர் மேலே தீர்ப்பு வருது. நீதிமன்றம் சொல்லுது, அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி. இங்கே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், இவர் குற்றவாளி என்று, குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படும் வரை இவர் குற்றவாளி. ரெண்டுமே நீதிமன்றம் தாங்க சொல்லுது. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கீழமை நீதிமன்றம் இருக்கும், மாவட்ட நீதிமன்றம் எல்லா இடத்துலையும். அங்கே ஒரு வழக்கு போகும், எதுக்கு பிரச்சனை? அவர் மேலே போய் ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் பார்த்துக்கிட்டோம்னு இவர் தண்டிச்சு விட்டுவார். இது மேல்முறையீடு, உயர்நீதிமன்றத்துக்கு வரணும். அடுக்கடுக்காக தான் நீங்கள் போகணும், டப்புன்னு போயிடக்கூடாது. இங்கே வந்தீங்கன்னா அது ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நடக்கும். நடந்தோடனே இவர் எதுக்கு பிரச்சனை, விடுதலை செஞ்சு விட்டுருவோம், விடுதலை செஞ்சு விட்டுருவார். இப்போ இவர் மேலே வழக்கு போட்டார் பாருங்க, அவர் உச்ச நீதிமன்றம் போவார். உச்சநீதிமன்றம்னா உச்சநீதிமன்றத்தில் தண்டிச்சு விட்டுருவான், குற்றவாளி விடுவான். இங்கே நிரபராதின்னு விடுதலை செஞ்சவன் குற்றவாளியா, இங்கே முதல்ல தண்டிச்சவன் குற்றவாளியா, இல்லை இப்போ தண்டனை கொடுத்துருவங்க குற்றவாளியா, எப்படி இருக்குது பாருங்க. இப்போ ஒரு குற்றவாளி என்று நீங்கள் தண்டிக்கிறீங்க, அப்போ என்னை நிரபராதின்னு சொன்ன விடுதலை செஞ்ச நீதிபதி குற்றமான குற்றமற்றவரா, அவர் குற்றவாளியா இல்லையா? நாட்டில் உயர்ந்த நீதி உச்ச நீதிமன்ற நீதி தானா? இந்த நீதிமன்றங்கள் எதற்கு கலைச்சி விட்டுருங்க. உச்சநீதிமன்ற கிளைகளை எல்லா இடத்துக்கும், இப்போ எப்படி உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்குது, அது மாதிரி உச்சநீதிமன்ற கிளை எல்லா மாநில எல்லா இடத்துலையும் கொண்டாந்துரு. ஒரே வழக்கு, ஒரே தீர்ப்பு, முடிஞ்சிடும். ஆனால் அப்படி இல்லையே. சாதாரண மக்கள் ஒரு வழக்குக்கு போனால் 10 ஆண்டுகள் நிலுவையில் கிடக்க அந்த வழக்கு. ஆனால் அரசியல் தலைவர்கள் போனால், இந்த பாருங்க, இரட்டை இலை சின்னம் யாருக்கு கொடுக்கப்படுவது? காலையில் வழக்கு, சாயந்தரம் தீர்ப்பு. அதிமுக போட்ட பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதா? காலையில் வழக்கு, சாயந்தரம் தீர்ப்பு. சாதாரண மக்கள் குடிகள் ஒரு வழக்குக்கு போனால், ஒரு சிக்கல் பிரச்சனைன்னு போனால், 10 வருஷம் 12 வருஷம் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள், அப்படி எப்படி இருக்கு? சட்டம் நீதி சரியாக இல்லை, சமமாக இல்லை, அதான் பிரச்சனை. குஜராத்தில் நடந்த கலவரத்துக்கு அந்த நாட்டின் முதலமைச்சருக்கும் மாநில முதலமைச்சருக்கும் அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்ம ஆளு அமித்ஷாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுதுங்க உச்ச நீதிமன்றம். காவல்துறையை உளவுத்துறையை தன் கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு முதல்வருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அந்த கலவரத்துக்கும் ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை சொன்னவருக்கு ஒரு பரிசு, கேரளா ஆளுநர் 5 வருஷம். இது ஒரு நாடு, எனக்கு தெரிஞ்சு 7 விழுக்காடு செல்வந்தர்கள் இந்த நாட்டில் நாம் வாழ்வதற்கு இந்த நாடு தகுதியற்றதாயிருச்சுன்ட்டு பல்வேறு நாடுகளில் இந்த நாட்டு குடியுரிமையை ரத்து செஞ்சுட்டு பல்வேறு நாடுகளில் போய் குடியேறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பல குடும்பங்கள் இருக்கு, ஆனால் அவங்க என்னோட தொடர்பு இருக்காங்க. நீங்கள் தான் நாட்டை விட்டு போயிட்டேல, அப்புறம் எனக்கு இருக்கிறத நீ ஒருத்தனாவது வந்து காப்பாற்றுவாய், நம்பிக்கையாண்டா உன்னோட பேசிட்டு கிடக்குறோம், எதாவது பண்ணுறா அப்படின்னு. அந்த மாதிரி என்னை கேட்டால் நம்ம கூட பாஸ்போர்ட் இதெல்லாம் கொடுத்து விடலாம், எங்கே போய் நித்யானந்தா மாதிரி ஒரு தீவை கீவை கரெக்ட் பண்ணிட்டு கைலாசு எதையாவது ஒன்று உருவாக்கிட்டு போகலாம். நீ கொடுமையான நிலையில் நின்று கொண்டிருக்கிற இந்த நாடும் மக்களும் அதை காப்பாற்ற வேண்டிய, இந்த அநீதிகளை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது. ஐயா கல்லு நல்லசாமி அவர்கள் சொன்னது போல், இந்த கொடுந்தி நாடெங்கிலும் பற்றி பரவுவதற்கு முன்பு இதை கட்டுப்படுத்தணும். ஒரு வலிமை மிக்க இராணுவத்தை வைத்திருக்கிற ஒரு நாடு, வலிமை மிக்க காவல் படையை வைத்திருக்கிற மாநிலம்,
90 ஆண்டுகளை நெருங்கப் போகிறது. இன்னும் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த வேதனைக்குரியது, மிகுந்த வேதனைக்குரியது. அதை எந்த சர்வதேச சமூகமும் கண்டிக்கல. இந்தியாவில் பிற மாநிலங்களில் யாரும் இதை பேசலை. இங்கே பாருங்கள், ஒரு திருட்டு வழக்குன்னு ஆந்திர காவல்துறை வந்து நம்முடைய கிருஷ்ணகிரியில் வந்து நம்ம பெண்களை கைது பண்ணி கொண்டு போய் அவர்களை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்புகள் மிளகாய் பொடியை தூவி, எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இவர்கள் எப்படி கண்டிப்பார்கள்? ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தானே 20 பேரை சுட்டு மரக்கட்டை கட்டையிலையும் என்று செத்துப்போன உயிரற்ற உடல்லையும் நம்பர் போட்டு வச்சுருந்தான். ஒரு மயிலை சுட்டு அந்த காட்டுக்குள் போட்டிருக்க முடியாது என் உடன் பிறந்தார்களே. ஒரு மானை சுட்டு போட்டிருக்க முடியாது. ஒரு காட்டு எருமையை சுட்டு நீங்கள் போட்டிருக்க முடியாது. ஆனால் 20 தமிழர்களை சுட்டு காட்டுக்குள் போட்டிருந்தான், ஒரு நடவடிக்கை இல்லை. ஒரு கொந்தளிப்பு இல்லை, ஒரு கண்டிப்பு இல்லை, ஒரு போராட்டம் கிடையாது. அன்னைக்கும் போராடியவர்கள் நாம் தான். அதனால் இந்த கொடுமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே 24 தேர்தல் என்பது கடுமையான நமக்கு ஒரு போர்க்களம். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எல்லோரும் நாம் பணியாற்ற வேண்டும். இது ஒரு கட்சியின் கலந்தாய்வாக கூட நீங்கள் நினச்சிக்கிறீங்க. போய் ஊரில் போய் உறுப்பினர் சேர்க்கையை போட்டு கிளைகளை கட்டி வலிமையான படையாக மாறுங்கள். தடையை பெருக்குவோம், தடையை நொறுக்குவோம். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். நாம் தமிழர்.